ஒரு ரயில் நொடிக்கு 30 மீட்டர் வேகத்தில் செல்கிறது, அதன் வேகம் கிலோமீட்டர் பேர் அவர்னில் கேட்டிருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு போயிருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறதால பெரிய நம்பர் மேலே. அப்போ 30 × 18 / 5 போடலாம். ஸோ 5 அடிக்கலாம், 5 × 5 = 6 × 30. 6 கூட பெருகணும்னா எப்படி சொல்லியிருக்கேன் நான், ஸோ 5 கூட பெருகுங்க 90, அப்புறம் ஒரு 18 கூட்டுங்க 108, அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக மனசுலேயே போடணுமா? அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ரயில் கணக்குகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 25வது கிளாஸுங்க இது. ஸோ 25வது கிளாஸ் வந்து, அதாவது நம்ம வந்து 6th to 8th வரைக்கும் வாழ்வியல் கணிதத்திலிருந்து தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 240 கொஷின் பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்னும் அடிஷ்னலாகவே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 25வது கிளாஸ் தான். இதில் ஜஸ்ட்டு 5 கொஷின் தான் சொல்ல போகிறேன். என்னங்க சார் 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 5 கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த 5 கொஷின் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது புத்தகத்தில் இல்லை, இருக்குது, கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதனால தான் என்ன பண்ண போகிறேன், இதில் நீங்கள் நான் கொடுக்குறத மட்டும் படித்தாவே போதும், அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, புரிய வச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், 5 கொஷினாக ரெண்டு கிளாஸாக முடிச்சிடலாமே அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால் நான் 25 1 25 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? சரி. ஸோ இது ரயில் கணக்குகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் இயற்கணிதம் டாபிக் 9th book, 8th book, 10th book இருக்குங்க இது. சரிங்களா? ஸோ அதிகப்படியான கொஷின் இல்லாலும் ஆனால் இருக்குது. ஓகேங்களா? 1-2 கொஷின் தான் இருக்குது, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 26/6/2020 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது. சரிங்களா? 26/6/2019 சரிங்களா? ஸோ 20 போட்டுட்டாங்க, 19 ஓகேங்களா? 6 மாதம் எங்கேயா நினச்சின்னாங்க, ஏதோ இல்லை பாருங்கள், 3/10/2019. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. இங்கே பாருங்கள், 14/7/2018. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா, ஏதோ இருக்குது பாருங்கள், 22/6/2019 கேட்டது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் தான் ஓகேங்களா? ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் கொஷின் பேப்பர் தான். இது வந்து 6 மாதம், அதாவது கரெக்டு தான், 6 மாதம். இதில் வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 2019 / 2020 எழுதிட்டாங்க, மற்றபடி அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கணக்கு போடுறோனாவே அதோடய யூனிட் வந்து சேமாக இருக்கணும், கரெக்டாக. நான் ஒவ்வொரு கொஷினுக்கு வரும்போதும் அதுக்கான ஃபார்முலாஸ் நான் சொல்லி. சரிங்களா? ஸோ ஏன்னா நான் மொத்தமாக இங்கே உக்காந்துட்டு இதை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறத விட அந்த சம் ஆண்ட வரும்போது இது தாங்க இதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, புரியுதுங்களா? சரி, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மாதிரி ஒரு சம் நான் ஆல்ரெடி நடத்தியிருப்பேன். சரி, இந்த பிரமிடு மாதிரி ஒரு வடிவத்தை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே மேலே தான் டி இருக்கும், டிஸ்டன்ஸ் அதாவது நீளம் தாங்க எப்பவுமே மேலே இருக்கும். சரிங்களா? கண்ணுக்கு தெரியறது தான் மேலே இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியறது. ஓகேங்களா? என்ன சார் கண்ணுக்கு தெரியறதுன்னு பார்த்தா, அப்போ சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம். இப்போ ஸ்பீடும் வந்து பார்த்தினா நம்ம கண்ணுக்கு தெரியாது, வேகமாக போயிடும், அவ்வளோதான். அது வந்து ஒரு பொருள் கிடையாது ஸ்பீடுன்றது. அதே மாதிரி டைம்ன்றதும் அது ஒரு பொருள் கிடையாது, காலம். ஆனால் டிஸ்டன்ஸுன்றது நீளத்தை நம்மளால் பார்க்க முடியும், அளந்துக்கிட்டே போகலாம், நடந்துகிட்டே போகலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீளத்தை மேலே வச்சுங்க. இங்கே டி கூட வச்சுக்கலாம், இங்கே எஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நான் பாருங்கள் மறுபடியும் போடுறேன். இந்த பிரமிடு நாப்புக்கு வச்சுக்கோங்க, மேலே எப்போவுமே வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே வந்து எஸ்லாம் போட்டுக்கலாம், இங்கே டி எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சார் இதில் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ கொஸ்டின் பேப்பரில் அதை மறைச்சிக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே, நீளத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீளம்னா எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள் மனசுலேயே வந்த டயக்ராமும் பிரமிடு போட்டுக்கோங்க. நீளத்தை அப்படியே மைண்டில் மறைச்சிக்கங்க. மைண்டிங்க மறைச்சிக்கிட்டால் மீது என்னென்ன தெரியுது, எஸ்ஸும் டீயும் எப்படி இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, அப்போ பெருக்குங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் பெருக்குனாவே ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த டைமை மறைச்சிங்க மனசுலே, டைமை அதாவது அந்த விரல வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த எண்டு மார்க் போகிறல, அப்போ அந்த விரலை மறைச்சிக்கணும். மறைச்சிக்கிட்டால் உங்களுக்கு என்னென்ன தெரியுது, டியும் எஸ்ஸும் கரெக்டாக. அப்போ டிஸ்டன்ஸ் அதாவது நீளத்தையும் ஸ்பீடையும் வகுத்துங்க. அதாவது 3 மதிப்பு தாங்க குவஷனே, 3 மதிப்பு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் 2 மதிப்பு கொடுத்துட்டு 1 மதிப்பு கொஸ்டினாக கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஸ்பீடு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா கொடுக்குற நீளத்தையும் டைமையும் வகுத்துட்டேன் ஆன்சர்,
அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இன்னும் ஒரு 18x5 5x18 மட்டும் நான் சொல்லிட்டா முடிஞ்சிடுது, சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க இதில் பார்க்கலாம் இந்த கொஷினை. 54 km/h, அதாவது இதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னு கேட்டால், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 54 இங்கே பாருங்கள், 54 km/h அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் கீழே இருக்கிறதுனா, ஒரு மணி நேரத்தில் 54 km ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடய ஸ்பீடை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம கூட நம்ம வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவில்ல, மீட்டர் இருக்கும், அந்த மீட்டரில் வந்து 45 km 60 km இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே கூட பார்த்தா இந்த km/h தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து 45 அந்த ஆசிலேட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் 45 km ரீச் பண்ணிடலாம் அப்படின்றது மீனிங், சரிங்களா? இது வந்து அப்படியே லைன்லேயும் கொடுப்பாங்க, இது மாதிரி ஃபார்மெட்லேயும் கொடுப்பாங்க, km/h, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 54 km/h வேகத்தில் இருக்கிறத கீழே இருக்கிறதுக்கு எதுக்கு சமன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், m/s கொடுத்துருக்காங்க. சரி, இந்த m/s km/h என்ன சார் அப்படின்னா, இதுதான் பேசிக், அதாவது கிலோமீட்டர்ன்றது 1000 m தான் ஒரு கிலோமீட்டர், கரெக்டாக? அப்போது இங்கே 1000 m இருக்குது, அதை 1 m மாற்ற சொல்கிறாங்க. இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்குது, அதாவது 60 seconds ஒரு நிமிஷம், 60 minutes ஒரு 1 hour. அப்போ எவ்வளோ மாற்றணும் நல்லா கவனித்து பாருங்கள், 60 seconds தான் ஒரு நிமிஷம், 60 minutes தான் 1 hour. அப்போது 2 times 60 பேருக்கணும், அப்படி தானே? 6636 3600. இப்போ நல்லா கவனிங்களா, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பட் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். பொதுவாக நான் என்ன பண்ண போகிறேன், கிலோமீட்டரை மீட்டராக மாற்றேன்னா முதல்ல 1000 m எழுதிக்கலாம், கரெக்டாக? இப்போ கரெக்டுங்களா, மீட்டர் டிவைடட் பை இப்போது செகண்டாக மாற்றணும், சரிங்களா? செகண்டாக மாற்றோன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60 seconds அப்படின்னா ஒரு நிமிஷம், அப்போது 60 minutes தான் 1 hour, ஓகேங்களா? அப்போது 60 × 60 போகிறோம். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப பில்லோவில் கேட்டிருக்காங்க, செகண்ட்லேருந்து நிமிஷம், நிமிஷத்துலேருந்து தான் அவர். அப்போது இதை ரெண்டுத்தையும் போயிருக்கலாம், 6636 அப்போ 3600. அப்போது 1000 / 3600 நீங்கள் இதில் பெருக்கிட்டிங்கன்னா, எதில் இங்கே 54 பெருகுனா நம்ம m/s மாறிடும். அப்போது ஒவ்வொரு வாட்டி இப்படி பெருகணுமான்னு கேட்காதீங்க, பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இந்த 2 0 நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன், 2 0 கேன்சல். அதுக்கு அடுத்ததுபடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்படியே பாதி ஆகுமே, இதில் பாதி 5 வரும், இதில் பாதி எவ்வளோ 18 18 × 36 இல்லையா? ஸோ இதுக்கு மேலே அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது, அப்போ 5/18. ஸோ இதாக கூட தான் கொஸ்டினில் கொடுக்குற வேல்யூ 54 பெருக போகிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னென்னா, எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுங்க, km/h மீட்டராக மாற்றுங்க, இல்லை m/s km/h மாற்றுங்கன்னு நிறைய வரும், சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த 1000 3500 போட்டுட்டு இருக்காதிங்க, ஜஸ்ட்டு 5/18 பெருக்க போகிறீங்க. சரி, இது எப்படி சார் பெருக்கலாம் அப்படின்றதுக்கு நான் 2 questions வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சுங்க, நான் இதில் தான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி 5/18 எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? 54 km/h வேகத்தில் கீக்கண்டவற்றுக்கு எதுக்கு சமன்னு கேட்குறாங்க, நல்லா கவனிச்சிங்க. 54 கொடுத்துட்டாங்க, இங்கே நல்லா கவனிக்கணும், இங்கே இருங்க நான் அழிச்சிட்றேன், இதில் இதை மட்டும் இங்கே கீழே காமிக்கிறேன் பாருங்கள். km/h m/s மாற்ற சொன்னால், இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க, இதில் இருந்து இதுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா இது பெரிய எண், இது சின்ன எண், பெருசில் இருந்து சின்னதுக்கு போகுது, அதனால் பெருசில் இருந்து சின்னதுக்கு போகிறதால மேலே என்னவாக இருக்கணும், இங்கே நல்லா கவனிங்க, பெருசுலேருந்து எங்கே போகிறீங்க, நல்லா கவனிச்சிங்க, சின்னதுக்கு போகிறீங்க, கரெக்டாக? பெருசில் இருந்து சின்னதுக்கு போகிறீங்க, அப்போ சின்ன மதிப்பு மேலே, என்ன மதிப்பு சார், 2 இருக்குது, 5/18. ஏன்னா உங்களுக்கு குழப்பம், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ 5 மேலே வருமா 18 கீழே வருமானு ஒரு குழப்பம் வரும், அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா
பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணுக்கு மாற போகிறீங்க. அப்போ விடை எதில் கொண்டு வரீங்க? சின்னதா பெருசா? அதை யோசிங்க. அதாவது கிலோமீட்டரில் இருக்கிறது மீட்டராக மாற்ற போகிறீங்க. அப்போ பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்பாக காட்ட போகிறீங்க. அப்போ நம்ம சின்ன மதிப்பு தானே விடை கொண்டு வரோம். அதனால் மேலே என்ன பண்ணோம், சின்ன நம்பர் 5 போடுங்க, கீழே 18 போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் குழப்பமே இருக்கும். 18 மேலே போகிறதா 5 கீழே போகிறதா, இல்லை 5 மேலே போகிறதா 18 கீழே போகிறதான்னு குழப்பம் வரும். நிறைய பேருக்கு வருத்து உண்மை, அதுக்கு தான் இதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ விடை எதில் கண்டுபிடிக்க போகிறீங்க? பெரிய நம்பராக இருந்தால் ஒரு வேலை. இப்போ இதே பாருங்களேன், இந்த இடத்துல இப்படி கேட்குறேன். சரிங்களா? மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் அவராக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா கவனிங்க, இப்போது இப்படி மாற்றுற, அப்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறேன், சின்ன நம்பர்லேருந்து பெருசுக்கு போகிறேன். அப்போ பெருசு மேலே வர்றது, விடை அதானே வரப்போகுது. அப்போ மேலே என்ன பண்ணோம், 18 மேக்கீல 5 சின்ன நம்பர் போட்டணும். அவ்வளோதாங்க. புரியுதா? இப்போ தெளிவாக புரியுதா? ரெண்டு க்வெஸ்சன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், நான் அந்த கான்செப்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். 54 கிலோமீட்டர் பர் அவரை கீழ்கண்டவற்றுக்கு எதுக்கு சமன் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷனை பார்க்குறீங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அப்போது பெரிய எண்லேருந்து சின்ன எண்ணுக்கு வராங்க. அப்போ பெரிய எண்லேருந்து சின்ன நம்பருக்கு ஆன்சர் வருதுன்னா அப்போ சின்ன நம்பர் மேலே இருக்கணும், கரெக்டாக? இப்போ என்ன இருக்குது, நம்பர் பாருங்கள், 54. இதை தான் நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்போ சின்ன நம்பராக வரத்தால் மேலே 5 போட்டுங்க, கீழே 18 போட்டுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ அடிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது அடிக்க தெரியாது சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எப்போவுமே இங்கே பாருங்கள், முழு நம்பர்ஸாக இருக்குது மோஸ்ட்லி. அப்போது இது அடித்தா முழு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மனசுலேயே பாருங்களா, 18 18, ஓகேங்களா? இதை மட்டும் கூட்டுங்களா, 8 8 16, மீதி 1 36. சரி, இன்னொரு 18, ஒரு 2 முறை 3 முறையிலே வந்துடும், ஓகேவா? இப்போ இதை கூட்டுறேன், 8 கூட ஒரு 4 கூட்டினா 12 வரும், 12 14 வரும், 4 மீதி இங்கே 1 போகிறீங்க, 54. ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சா? அப்போது 3 முறை போட்டு 54 வந்துடுது. அவ்வளோதான், பாருங்கள் இப்படி தான் வரும். ஸோ மோஸ்ட்லி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்போ இது அடிக்கிறேன், 1 18, இது வந்து 3 18, 3 5 5. ஸோ ஆன்சர் 15 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை, பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இதே ஃபார்மேட்டில் இன்னொரு க்வெஸ்சன் ஒன்று வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ 10th க்வெஸ்சன், ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவா 10, ஓகே. இது ஒரு ரயில் நொடிக்கு 30 மீட்டர் வேகத்தில் செல்கிறது. அப்போது செல்கிறது, அதன் வேகம் கிலோமீட்டர் பர் அவரில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போது நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஒரு ரயிலின் ஒரு ரயில் வந்து நொடிக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்னா, அங்கே பாருங்கள் நொடிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது 30 மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதலாம், கரெக்டாக? ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 30 மீட்டர் நொடிக்கு. சரிங்களா? ஒரு நொடிக்கு வந்து பார்த்தா 30 கிலோமீட்டர் வேகத்தில், 30 மீட்டர் வேகத்தில் போகுது ஒரு ரயில் அப்படின்னா அதை கிலோமீட்டராக கணக்கு பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிலோமீட்டர் பர் அவராக மாற்றணும். அப்போது சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறீங்க, நல்லா கவனிச்சுங்க. சின்ன நாளிலேருந்து பெருசுக்கு போகிறோம் அப்படி தானே? அப்போ கிலோமீட்டர்லேருந்து பெருசு தானே? அப்போது நமக்கு இருக்கிற நம்பர் என்னது, 5 18. அப்போ அதில் எது பெருசு, 18. அப்போ என்ன பண்ணலாம், 30 கூட 18/5 போடலாமா? ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த பெரிய சின்ன மதிப்புலேருந்து பெரிய மதிப்புக்கு போகிறேன். அப்போ சின்ன மதிப்புலேருந்து பெரிய மதிப்புக்கு விடை கொண்டு வரத்தால் 5 அந்த 5 18 எப்படி போடணும்னா, பெரிய மதிப்பு மேலேயே சின்ன மதிப்பு கீழேயும் போடணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அடிக்கலாமா? இது 5 5 25 6 5 30. இப்போ 6 கூட 18 பெருக்கணும். ஸோ 6 கூட 18 பெருக்கத்தில்னா பரவாயில்ல, நல்லா கவனிங்க. 6 கூட உங்களுக்கு 18 பெருக்க தெரியல, ஓகே, நோ ப்ராப்ளம். 5 கூட 18 பேருக்கு உங்களுக்கு தெரியல, 5 கூட 18 பேருக்குன்னா என்ன பண்ணா, 18 பாதி என்னவோ அதை போட்டு ஒரு 0 சேர்த்துக்கணும். 18 பாதி என்ன, 9 9 18 ஆகிடுதா? அப்போ அப்படி தானே, எஸ் கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க, கூடவே அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 0 சேர்த்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ 90. இப்போ 90 ஆகிடுச்சா? இப்போ என்ன நம்பர் விட்டுருக்கோம், 1 18 விட்டுருக்கோம். ஏன்னா 5 வரைக்கும் தானே பண்ணோம். அப்போது 1 18 அப்படியே மனசுலேயே கூட்டுங்க. அப்போ கூட்டினா அங்கே 8, ஒரு 108, அவ்வளோதாங்க ஆன்சர். 108 விடை பார்க்கலாமா? ஸோ உங்கள் பார்த்துடலாம், 108 பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். இவ்வளோதாங்க விஷயம், புரியுதுங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? சரி, அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் வரலாம். செகண்ட் க்வெஸ்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், சரி, பார்த்துடலாம். பார்த்துட்டா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ நான் க்வெஸ்சன் படிக்கிறேன், அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 300 மீட்டர் நீளமுள்ள
ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இங்கே இந்த வேடு வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகம், அப்போ மணிக்குன்னா ஒரு மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், 90 கிலோமீட்டர் பேர் அவர்னு எழுதலாம், தப்பு கிடையாது. இப்படியும் எழுதலாம் டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி, இல்லை இப்படியும் சொல்லலாம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. எனில் அந்த ரயில் ஒரு மின்கம்பத்தை அல்லது மரத்தையோ கடந்து கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நான் உங்களுக்கு புரிய வச்சிடறேன் பாருங்கள். இது ஒரு மின்கம்பம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மின்கம்பம், இல்லைன்னா ஒரு மரத்தை வச்சுக்கலாம் சரிங்களா. இது ஒரு மரம். இப்போது இது ஏதாச்சும் ஒன்று, இப்போ வந்து என்ன ஆகுது, இங்கே ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ட்ரெயின் வந்து இப்படி போகுதுன்னு அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மின்கம்பம் ஓகேங்களா, இது மின்கம்பம், இது ஒரு மரம், இதில் ட்ரெயின் வந்து கிராஷ் ஆக போகுது சரிங்களா. நல்லா கவனிங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு. 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் ஓகேங்களா, நீளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஒரு ட்ரெயின் வந்து கிலோமீட்டர் பேர் அவரில் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் இது மீட்டரில் கொடுத்துட்டு இது கிலோமீட்டர் பேர் அவரில் கொடுத்துட்டு, அது அந்த மரத்தையோ அல்லது மின்கம்பத்தையோ எவ்வளோ நேரத்தில் கடக்கும் அப்படின்னு டைம் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க, அதுவும் செகண்டில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா மீட்டரில் செகண்டில், ஆனால் ஸ்பீடு மட்டும் கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம எல்லா கிளாஸ்லையுமே சொல்கிறது என்னன்னா, என்னவாக இருக்கக்கூடாது, யூனிட்டு சேமாக இருக்கணும் கரெக்டாக. இதில் மீட்டரில் இருக்குது, இங்கே செகண்டில் இருக்குது, ஆனால் இங்கே வேகம் மட்டும் கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்குது. அப்போ அந்த கிலோமீட்டர் பேர் அவர் நம்ம என்னவா மாற்றணும், மீட்டர் பேர் செகண்டாக மாற்றணும். அதை மாற்றிட்டாவே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது எப்படி சார் மாற்றலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸிங்க பாருங்களேன். இப்போது நான் முதல்ல இந்த ஃபார்முலாலாம் எப்படி போகிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறேன், இதை மாற்றிடுறேன் சரிங்களா. இப்போ 90 இருக்குங்க, இது தான் நான் மாற்றணும். ஏன்னா மீதி ரெண்டு வேல்யூ, ஒன்று மீட்டரில் இருக்குது, ஒன்று செகண்டில் இருக்குது, ஆனால் இது மட்டும் கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்குது. அப்போது இதை நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்டால், மீட்டர் பேர் செகண்டாக மாற்றணும். ஏன்னா அப்போ தானே யூனிட் சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது மீட்டரில் இருக்குது, ஆன்சர் செகண்டில் இருக்குது, ஆனால் இது மட்டும் கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தினா, இப்போது பெருசில் இருந்து சின்னதாக மாற்றணும், நல்லா கவனிக்கணும், பெருசில் இருந்து சின்னதாக மாற்றுறேன் கரெக்டாக. அப்போது பெருசுலேருந்து சின்னதாக மாற்றணும்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், மேலே என்னவா மாற்றணும், பெருசுலேருந்து சின்னதாக போகுதுன்னா சின்ன நம்பர் மேலே போடணும் கரெக்டாக. அப்போ சின்ன நம்பர் மேலே போட்டுருவோம். அப்போ என்ன இருக்குது, 5/18, இது கரெக்டாகவே போட்டது. ஏன்னா அப்படி தான் நான் சொன்னேன் சரிங்களா, பெருசுலேருந்து சின்னதுக்கு ட்ராவல் பண்ண போது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், 5/18 போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இதை அடிக்கலாம் சரிங்களா, மூணா வாய்ப்பில் அடிக்கலாம், என்ன வாய்ப்பு கரெக்டாக மூணா வாய்ப்பில் அடிக்கலாம் இல்லையா. இதை அடிச்சுட்டா என்ன வரப்போகுது, 3 3 9 4 5 6 ஓகே சூப்பர். இது என்ன 3 3 9 30, அவ்வளோதான் பிடிச்சி போச்சு. இப்போ மறுபடியும் அடிக்கலாம், 1 3 3 10 100, இது வந்து 3, இது அடிச்சிங்கன்னா 5 சரிங்களா. அப்போ இப்போ பாருங்கள் எல்லாமே அடிச்சுட்டா, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 5 25. அப்போது இங்கே பாருங்கள், 25 மீட்டர் பர் செகண்டுன்னு மாற்றிட்டேன். இப்போ யூனிட் எல்லாமே சேம் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ புரியுதா நான் சொன்னது, தெளிவாகுதா. இங்கே 300 இருக்குது மீட்டர், இங்கே 25 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, ஆன்சர் இது செகண்டில் கேட்குறாங்க. இப்போ எதனா யூனிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, எல்லாமே சேமாக இருக்கு இல்லையா. இப்போ தான் கணக்கு போட போகிறோம் சரிங்களா. ஸோ கணக்கு வருவோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று மட்டும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. இப்போது ஒரு ட்ரெயின் வந்துங்க, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மனுஷன் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க சரிங்களா. இது மனுஷன் வச்சுப்போம், இமேஜினேஷன் சரிங்களா. நல்லா கவனிச்சிங்க, நான் இங்கே வேறு இடத்துல இப்படி சொல்கிறேன். ஒரு மனுஷன் இருக்காங்க, இது மனுஷனாக நினச்சிக்கோங்க. ஒரு மனுஷன் நின்றுட்டுருக்காரு, நடக்கலை மூவ் பண்ணலை. இல்லை ஒரு மின்கம்பம் எடுத்துக்கோங்க, இது மின்கம்பமாக நினச்சிக்கோங்க. அல்லது ஒரு மரத்தை எடுத்துக்கலாம், ஒரு இது மரமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு இமேஜினேஷன் சரிங்களா. ஸோ நிற்கும் மனிதன், மின்கம்பம், மரம், இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். நகர முடியாத ஒரு பொருட்கள், மனுஷன் நகரமான சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நிற்கும் போது அவன் பாட்டுன்னு சிலையாட நிற்கிறான்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவன் நின்றுட்டு இருக்கும் போது ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு,
கிராஸ் ஆகிட்டு பிறகு நீ மூவ் பண்ணா என்ன, மூவ் பண்ணலாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவங்க க்வெஸ்சன் வந்து ட்ரெயின் உங்கள் பக்கத்தில் உங்களை கிராஸ் ஆகி போகுது, அப்போது வந்து நீங்கள் அப்படியே ஸ்டடியாக நிற்கிறீங்க அப்படின்னா இந்த மின்கம்பம் என்ன ஃபங்க்ஷனோ அதான் நீங்களும் செய்கிறீங்க, ஒரு மரம் என்ன ஃபங்க்ஷனோ அதான் நீங்கள் செய்கிறீங்க. கரெக்டாக மனுஷன் மூவ் பண்ணுறான்னா அது வேறு. க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் நகரலப்பா, நிற்கும் மனிதன், மின்கம்பம், மரம், சரிங்களா, இதெல்லாம் சரிங்களா, இந்த மூணு வீடு தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து வேறு விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷனாக இருக்கட்டும், மின்கம்பமாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீளம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நீளம் வந்து ட்ரெயினின் நீளத்தை கம்பேர் பண்ணும்போது மனுஷனோட நீளம்லாம் பெருசே கிடையாதுன்னா வச்சுக்கிங்களேன். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா ட்ரெயின் வந்து எவ்வளோ நீட்டு, ஆ கிலோமீட்டர் மாதிரி இருக்கும், ஒரு கிலோமீட்டர் கூட ட்ரெயின் இருக்கும். ஆனால் மனுஷன் வந்து அதில் வந்து என்ன, அது ஒரு துரும்பு தான், மரமோ மின்கம்பமோ அதெல்லாம் ஒரு துரும்பு தான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த மூணு பொருளுக்கும் நீளம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க சார். ஓகேங்களா, அந்த நீளத்தை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு நீளமே இல்லை, ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கொசு மாதிரி நினச்சிங்களேன், அதை நம்ம கன்சிடர் பண்ணுமா, அந்த மாதிரி தான். அப்போது கீவேர்டு என்னென்னா ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் நிற்கும் மனிதன், மின்கம்பம், மரம், இந்த வேட்லாம் இருந்தால் இந்த பொருட்களுக்கு நீளம் எடுத்துக்க தேவையில்லை, அவ்வளோதாங்க. அதே மாதிரி நல்லா கவனிங்க, இந்த நிற்கும் மனிதனாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், கம்பமாக இருக்கட்டும், இதெல்லாம் மூவ் பண்ண போதான்னு கேட்டால் இதுக்கு ஸ்பீடு கிடையாது. ஏன்னா அவங்க தான் நின்றுட்டுருக்காங்களே, சில மாதிரி நிற்கிறாங்களே, கரெக்டாக. அப்போ அவங்களுக்கு ஸ்பீடும் கிடையாது, நீளமும் கிடையாது. அதனால் இந்த மூணு நபர்கள் பற்றி கணக்கில் கொடுத்துருந்தா இந்த மூணு நபர்களை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ண வேணாம், நார்மலாக நீங்கள் போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? ஏதோ கொஞ்சம் புரியுது சார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், நான் அதுக்கு ஃபார்முலா கிடையாது, இப்படி தான். அங்கே பாருங்கள், ஒரு ரயிலானது மரத்தையோ மின்கம்பத்தையோ நிற்கும் மனிதனையோ, சரிங்களா, கடந்து சென்றால்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டா நீங்கள் எதை மட்டும் எடுத்துக்கலாம்னா, இப்போ நேரம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நேரம் கேட்கலாம், ட்ரெயினின் நீளம் கேட்கலாம், ட்ரெயினோட ஸ்பீடு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். மூணுத்தில் உங்களுக்கு அந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, என்னது இந்த பிரமிடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டி வச்சுக்கோங்க, இங்கே எஸ் டின்னு வச்சுக்கோங்க, எதை கேட்குறானோ அதை மறைச்சிக்கங்கன்னு சொன்னேன், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க நேரம் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ நேரம்னா டைமு, ஸோ டைம் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டைமை மறைச்சிப்பீங்க, அப்போது நீளத்தையும் ஸ்பீடையும் வகுத்துப்பீங்க, அவ்வளோதான், சரிங்களா. இப்போது இதே தான் இங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கீவேர்டு மரத்தையோ மின்கம்பத்தையோ நிற்கும் மனிதனையோ கடந்து சென்றால்னு அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்தாவே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, என்ன பண்ண வேணாம், அவங்கள கன்சிடர் பண்ண வேணாம், அவங்களெலாம் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணோன்னா ட்ரெயினோட நீளத்தையும் ட்ரெயினோட ஸ்பீடையும் வகுத்துக்குங்க ஆன்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. எதை டைம் கேட்டால், சரியா, இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி. மற்ற ரெண்டு ஃபார்முலா வந்து வேறு இதில் பார்க்கலாம். இப்போத்துக்கு இதை சொல்கிறாங்க, இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மூணு பேர் இருந்தாவே நீங்கள் கண்ண முடின்னு க்வெஸ்சன் பேப்பரில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க சார், வேறு எதுவுமே இல்லை. இப்போ மூணாவது கணக்கு வருவோம், இதில் மூணாவது கணக்கு தானே, எஸ் மூணாவதா ரெண்டாவதா, என்னடா இது, ஆ ரெண்டாவது தான், கரெக்டாக இது தானே நம்ம பார்க்குறோம், கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் நீளம்னு சொல்லிட்டாங்க, ஒரு ரயில் வந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்பீடு என்ன பண்ணிட்டோம், கன்வெர்ட் பண்ணியாச்சு, என்னென்ன 25 மீட்டர் பேர் செகண்ட்னு இப்போ தான் மாற்றணும், கரெக்டாக க்வெஸ்சன் முன்னாடி மாற்றிட்டோம். ஸோ அதுவும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ரயிலானது மின்கம்பத்தையோ மரத்தையோ கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைமின்னாவே உங்களுக்கு தெரியும், டி டிவைடட் பை எஸ் இதான் நம்ம சொன்னோம். அப்போது நீளத்தையும் ஸ்பீடையும் வகுத்துக்கணும். இதில் உங்களுக்கு கீவேர்டு சொல்லிட்டேன், மரத்தையோ மின்கம்பத்தையோ நிற்கும் மனிதனையோ அப்படி கேட்டாங்கன்னாவே இந்த மூணு பேர் தான், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த மூணு பேர் கொடுத்தா அவங்கள பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ இது ட்ரெயினோட நீளத்தையும் ட்ரெயினோட ஸ்பீடையும் வகுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின் தான் சொல்கிறாங்க. அப்போ வகுத்துருமா, அப்போ 300
வகுத்தல் 25 ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு கொஷினே கிடையாது. இதெல்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, கொஷனும் காமிக்கிறேன் பாருங்கள். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அடிச்சு விடுமா, அடிச்சிடலாம். இது பாருங்கள், 5 25 6 5 30 60 100மா? அப்போ 4 5 5 55 50 12 5 60 ஸோ 12 ஆன்சர், 12 செகண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன ஸ்டெப்பு போட்டேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் லென்த்லியாக சொன்னனே தவிர, பட் அங்கே ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இதே கான்செப்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதுவும் பார்த்தா இங்கே 3 10 2019 கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். சரிங்களா? இங்கே பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு மின்கம்பத்தை பாருங்கள். உங்கள் முன்கம்பம் சொல்லலாம், நிற்கும் மனிதன் சொல்லலாம், அப்புறம் என்ன மரம்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு மின்கம்பத்தை 9 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நேரத்தை ரயில் கடக்கும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரயிலின் நீளமா மாற்றி கேட்குறாங்கன்னா ரேஸ் ரயிலின் நேரத்தையாக கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது நம்மளே பார்ப்போம். ரயில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 180 கிலோமீட்டர், அப்போ நீளம் தாங்க கேட்கணும். இது நீளம் கரெக்டா? எஸ், நீளம் தான் இது. சரிங்களா? ஸோ நீளத்தை ரயிலின் நேரத்தை காண்கன்னு சொல்லிட்டாங்க. நீளத்தை காண்க, அதுதான் க்வெஸ்சன் கரெக்டாக. ஸோ க்வெஸ்சன் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் மணிக்கு வந்து மணிக்கு 180 கிலோமீட்டர். அப்போ இது எப்படி எழுதலாம்? 180 கிலோமீட்டர் பேர் அவர்னு எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு மின்கம்பத்தை 9 நொடியில் கடக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது 9 நொடி. ஓகே, இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரயிலோட நீளம் கேட்குறாங்க, மீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது மட்டும் யூனிட் வேறு இருக்குது. இது மீட்டரில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது, ஆனால் இது மட்டும் கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதையும் மீட்டர் பேர் செகண்டாக மாற்றிக்கணும். அப்போ தானே யூனிட் எல்லாமே சேகமாகும். கரெக்டாக? சரி, அப்போ இது என்ன பண்ணலாம்? 180 முதல்ல எழுதிக்கோங்க. இது வந்து கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்குது. இதை என்னவா மாற்றணும்? மீட்டர் பேர் செகண்டாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பெருசுலேருந்து சின்னது வர, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெருசுலேருந்து சின்னது வந்தால் சின்னதில் வரன்னா அப்போ சின்ன நம்பர் மேலே, அப்படி தானே? அப்போ என்ன பண்ணலாம்? 180 × 5/18 அப்படின்னு வரும். ஸோ இது என்ன ஆகுது? இந்த 18 இந்த 18 கேன்சலுங்க. சரிங்களா? அப்போ என்ன இருக்கும்? இங்கே ஒரு 10 இருக்கும், அப்படி தானே? எஸ், கரெக்டாக. ஸோ 10 என்ன பண்ணிக்க போகிறீங்க? ஜஸ்ட் பக்கத்தில் பெருக்க போகிறோம், 50. அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? 50 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இதை இப்படியே எழுதிட்டோம், 50 மீட்டர் பெர் செகண்ட். இது கன்ஃபார்மாக எழுதுங்க. ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் கணக்கு. சரியா? ஸோ ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் போட்டனா முடிஞ்சு போச்சு எல்லா ரயில் ப்ராப்ளத்துக்கும். இது சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னாச்சு? ரயிலோட ஸ்பீடு வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். 9 செகண்ட் நொடிகளில் அந்த மின்கம்பத்தை கடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பீடு வந்து 50 மீட்டர் பெர் செகண்டில் போது 9 நொடியில் அந்த மின்கம்பத்தை கடந்துடுது. அப்போது ரயிலோட நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், மனசுலேயே வந்துடணும் இந்த பிரமிடட் ஷேப் வந்து மனசுலேயே ஓடியாந்துடணும். இங்கே டி இருக்கும், இங்கே எஸ்டி, எது வேணாலும் கீழே போட்டுக்கலாம். எஸ்டிடிஎஸ் எதுனாலும் போடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ட்ரெயினோட நீளம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட நீளம்னா ஸ்பீடையும் டைமையும் பெருக்கிட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே? அப்போ நமக்கு பாருங்கள், இங்கே டைம் இருக்குது, என்னது ஸ்பீடு வந்து எவ்வளோ? 50 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ 50 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இன்னொன்று என்னது? டைம் என்ன? 9 நொடி. அப்போ 9 அப்படியே பெருக்க போகிறேன். ஜஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது 50 கூட 9 பெருக்குனா முடிஞ்சிடுச்சு ஆன்சர். அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படிலாம் பெருக்க வேணாம். அங்கே பாருங்கள், 5 கூட 9 பெருக்குனா என்ன சொன்னேன்? 9 பாதி போட்டு ஒரு 0 போட்டுக்க சொன்னேன். அப்போ 9 பாதி என்ன? 4.5. ஒரு 0 சேர்க்கணும்னா அந்த புள்ளி கேன்சலாக 45 மாறிடும். சரிங்களா? 45 இந்த 0 எத்தனை வந்து இங்கே போடுங்க. அப்போ 450, அவ்வளோதான் ஆன்சர், 450. பாருங்கள், எதுவுமே பண்ணல, மனசுலேயே கடக்கடக்கடன்னு போட்டால் ஆன்சர் கொட்டி வருதுன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அவ்வளோதான், ஈஸி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3 10 2019 கேட்ட கொஷின். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து டெய்லி டெய்லியுமே கரண்ட் அஃபேரு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் டெய்லி டெய்லியும். குரூப்பில் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஷின்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் வைக்கிறோம். சரிங்களா? யாரும் வந்து இங்கே வந்து காசுக்காக செய்யலை. மை பிரதர் சிஸ்டர் பாஸ் ஆகணும், அவ்வளோதான், அது போதும். சரிங்களா? அதனால் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதுங்க. ஸ்லிப் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட என்ன கேட்டாவே ஒரு 100 கொஷின்ஸ் நான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன். அதுதான்
நீங்கள் பார்க்க வேண்டியது, சரிங்களா? சரி, இதில் இது டிஎன்பிசி கொஷின் பார்ப்போம். எப்படி கேட்டிருக்காங்க, 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 30 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் செல்கிறது, எனில் அந்த ரயில் ஒரு மின் கம்பத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ டிஎன்பிசியில் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், டக 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 டக்கடன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சரை. எப்படின்னு பாருங்களேன், இப்போ நீங்கள் கடக்கடன் என்னென்ன பார்க்கணும், இது மீட்டரில் இருக்குது, ஓகே, இது வந்து நொடியில் இருக்குது, அப்போ செகண்டில் இருக்குது, ஓகே, அப்போ இது மட்டும் என்ன கிலோமீட்டர் பேர் ஆவர் வேகம், அப்போது நம்ம என்ன பண்ணோம், அதை சேஞ்ச் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கீவேர்டு என்ன, இது எதை கடக்குது அப்படின்னு பார்க்கணும், மின் கம்பத்தை. ஸோ மின் கம்பத்தையோ மரத்தையோ நிற்கும் மனிதனையோ கடந்து சென்றால் அப்படின்னு சொன்னாவே இவங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணவன, இவங்களா ஒரு ஆளே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இருக்கிற வேல்யூ போட்டால் போதும். அப்போ யூனிட் முதல்ல சேஞ்ச் பண்ணோம், அப்போ 30, இது வந்து என்ன ஆகுது, கிலோமீட்டரில் இருக்குது. நல்லா பாருங்கள், கிலோமீட்டர் பேர் அவரில் இருக்கிறது மீட்டர் பேர் செகண்டில் மாற்றணும். அப்படின்னா இதில் இருந்து இதுக்கு வரணும், அப்போது பெருசுலேருந்து சின்னதுக்கு வரங்க. அப்போ பெருசுலேருந்து சின்னது வரணுன்னா சின்னது தான் மேலே, என்னது சின்னது, 5 x 18 5 தான், அப்போ 5 x 18 போடுங்க. அப்போது 30 × 5 x 18 அப்படின்னு போடலாமா? ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் பண்ண புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பர் இதை போகிறத மட்டும் கன்ஃபியூஷன் பண்ணாமல் அழகாக போடுங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகிறீங்களா, இல்லை சின்ன நம்பர்லேருந்து பெரிய போகிற நம்பர் போகிறீங்களான்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா வந்து அதில் தான் குழப்பம் போகிறோம், அதுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், சரிங்களா? சரி, இப்போது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், 30 × 5 x 18 அடிக்க போகிறங்க. சரி, அடிச்சுப்படுவோம் வாங்கலாம், என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருமே. இப்போது என்ன ஆகுது, 3 x 18 அடிக்கலாமா, 6 × 3 = 18, சரி, 1 × 3 = 3, ஓகே, இதுக்கப்புறம் அடிக்கலாமா, கண்டிப்பாக அடிக்கலாம், இதில் பாதி 3, இதில் பாதி 5, இதுக்கு மேலே அடிக்க முடியுமா, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ஸோ வாசிப்பில் இல்லை, 5 × 25, அப்போ 25 / 3, என்னப்பா இப்படி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? அப்போது 25 / 3 மீட்டர் பேர் செகண்டுன்னு மாற்றிட்டேன், 25 / 3 நாற்பது வச்சுங்க நான் அழிச்சிட்றேன், சரிங்களா? இப்போ வாங்க க்வெஸ்சனுக்கு. ஸோ இதுக்கு 30க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், 25 / 3 அப்படின்னு மாற்றியாச்சு, மீட்டர் பேர் செகண்டு மாத்தியாச்சு. இப்போ பாருங்க, இது இது எப்படி இருக்குது, மீட்டர்ல இருக்குது, இது மீட்டர்ல இருக்குது, இது செகண்ட்ல இருக்குது, இது செகண்ட்ல இருக்குது. ஸோ எல்லா யூனிட்டும் சேம் ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட வந்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நேரம் கேட்டிருக்காங்க, டைமா? ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சொல்லியிருக்கேன், இந்த பிரமிடை ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டேன், இது மனசுலேயே ஞாபகம் வச்சுங்க. இங்கே மேலே டிஸ்டன்ஸ் இருக்கும், TST. இப்போ என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க, டைம் கேட்டால் இதை மறைச்சிக்கங்க. அப்போ என்ன இருக்குது, நீளத்தையும் ஸ்பீடியும் வகுத்துட்டா போதும். நீளம் தெரியுதா, என்ன நீளம், அங்கே பாருங்கள், 100 மீட்டர், அப்போ 100 / ஸ்பீடு என்னது, இப்போ தான் போட்டேன், 25 / 3 கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா அது யூனிட் சேமாக மாற்றுறேன். ஸோ நம்ம எல்லா வாட்டியும் சொல்கிறதான், 1 / கீழே இன்னொரு 1/ வந்தால் இந்த கீழே இருக்கிற 1/ தலைகீழே போட்டு என்ன பண்ணலாம், பெருக்கலாம். அப்போ நான் ஒரு ஸ்டெப்பு காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே வந்துடுறேன், 100 × 3 / 25 எழுதலாம். இப்போ புரியுதுங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 100க்கு கீழே 25 / 3 இருக்குது, அப்போ 1/ கீழே இன்னொரு 1/ இருந்தால் தலகையை போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம், அது பாருங்கள், இவ்வளோ தான் வந்துருச்சு பாருங்கள். இதில் ஒரு வாட்டினா இது எத்தனை வாட்டி, 50 கூட்டினா, சாரி, 25 கூட்டினா 50, 50 கூட்டினா 100, 4 முறையா, அப்போ 4, சரிங்களா? 3 × 12 முடிஞ்சு போச்சு, 12 ஆன்சர், அவ்வளோதான். எங்கே இருக்குது, இது பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி, பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? ஸோ இது நான் ஒன்றும் ஃபார்முலா சொல்லலை, உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை இப்படி தாங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 2 விஷயம் சொல்லிட்டேன். ஸோ ஒன்று வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறது, இல்லை மீட்டர்லேருந்து கிலோமீட்டரை பர் செகண்டாக மாற்றுறது எப்படின்றது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, நிற்கும் மனிதன் நிற்கும், அப்புறம் வந்து நிற்கும் மனிதன் மின்கம்பம் மரம், இதுதான் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து ஓடும் மனிதன். ஸோ ஒரு மனுஷன் ஓடுறான், ட்ரெயினோட திசையில் ஓடுறான், ஆப்போசிட் திசையில் ஓடுறான், அப்படி இல்லைனா வந்து ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வருது, அப்படி இல்லைனா ஒரு பாலத்தை கடக்குது, இந்த மாதிரிலாம் வரத்து எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போயே சொல்லிட்டா உங்களுக்கு அப்படியே போர் அடிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்னது, ரயில் ப்ராப்ளத்தில் ஒரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போ இதை வச்சு தான் நாளைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற க்வெஸ்சன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் க்வெஸ்சன் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேகமாகவே நான் முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.